கம்பத்தில் நடைபெறும் கழக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்க செல்லும் விடுகில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றி விட்டது விடியா அரசு. கோவையில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நிர்வாகம் சீரழிந்து விட்டது. செயல்படாத பொம்மை முதல்வராக மட்டுமே ஸ்டாலின் உள்ளார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. அதிமுக சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பணிமனை அமைப்பதற்கான கால்கோள் நடும் நிகழ்ச்சி. முன்னாள் அமைச்சரும் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் பங்கேற்று துவக்கி வைத்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திருப்புமுனையை ஏற்படுத்தும் தேர்தலாக அமையும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. கஞ்சா கும்பலிடம் மாமூல் வசூலித்த ஈரோடு சைபர் கிரைம் துணை ஆய்வாளர் மகேந்திரன் கைது. கஞ்சா கும்பலுக்கு பின்னணியில் செயல்பட்டு வந்ததும் அம்பலம். வாக்குறுதி அளித்தபடி புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். விடியாரசை வலியுறுத்தி குற்றாலத்தில் நடைபெற்ற பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்க கூட்டத்தில் தீர்மானம். காஞ்சிபுரம் அருகே குவாரியின் 200 அடி பள்ளத்தில் லாரியுடன் தலை குப்புற விழுந்து உயிரிழந்த கல்லூரி மாணவர். சாலை விபத்தில் இறந்தது போல மூடி மறைக்க முயன்ற குவாரி உரிமையாளர்கள் கைது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் சந்தன கட்டைகளை பதுக்கி வைத்திருந்த 4 பேர் கைது. 4 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சந்தனக்கட்டைகள் பறிமுதல். ஒசூர் அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட். மாணவிகள் மற்றும் பெற்றோரின் புகாரை எடுத்து நடவடிக்கை. பழனி முருகன் கோவிலில் வரும் 27ஆம் தேதி கும்பாபிஷேகம். மின்னொளியால் ஜொலிக்கும் கழுகு பார்வை காட்சிகள். சென்னையில் நடைபெற்று வந்த 46வது சர்வதேச புத்தக கண்காட்சி நிறைவு பெற்றது. கடைசி நாளில் புத்தகங்களை வாங்க குவிந்த பல்லாயிரக்கணக்கான புத்தக பிரியர்கள். தருமபுரி அருகே கற்கால வழிபாட்டை மறவாமல் புதிர் நிலை பூஜை செய்து வழிபடும் கிராம மக்கள். வெதரம்பட்டி கிராமத்தில் ஆச்சரியம் தரும் வரலாற்று அதிசயம். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மாநில மொழிகளில் வெளியிட வலியுறுத்திய தலைமை நீதிபதி சந்திரசூட். ட்விட்டரில் பிரதமர் மோடி பாராட்டு. இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பான ராகுல் காந்தியின் கருத்து. நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தாதீர் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளுக்கான பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 11 குழந்தைகளுக்கு இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் தேர்தல் நேர்மை என்ற தலைப்பில் டெல்லியில் சர்வதேச மாநாடு. 2 நாள் மாநாட்டை தலைமை தேர்தல் ஆணையர் இன்று தொடங்கி வைக்கிறார். டெல்லியில் 35 துண்டுகளாக வெட்டி கொல்லப்பட்ட இளம் பெண் ஸ்ரதா கொலை வழக்கு.
காதலன் அஃப்தாப் அமீன் மீது 3000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல். இன்று கொண்டாடப்படும் சர்வதேச கல்வி தினம். ஆப்கானிஸ்தான் பெண்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவதாக யுனெஸ்கோ அறிவிப்பு. ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நியூசிலாந்திடம் இந்தியா தோல்வி. தொடரிலிருந்து வெளியேறியதால் ரசிகர்கள் ஏமாற்றம். ஒடிசாவில் நடைபெறும் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் மலேசியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது ஸ்பெயின். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் அடுத்த மாதம் ஓய்வு பெறும் நிலையில் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் சானியா மிர்சா தோல்வி.